السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تاميل إسلامي جايدنس. எல்லாரும் எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ மறக்காம கமெண்ட் الحمد لله னு சொல்லுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன் சொல்றேன் அப்படினா நீங்க கொடுக்கிற ஒரு லைக் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும். நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க. அது சொல்ல போனா மஹராஜுடைய இரவு நீங்க பார்த்து அமல் செய்த மாதிரி மற்றவர்களும் இதை பார்த்து அமல் செய்யலாம். அதனால மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதமான இந்த மஹராஜ் இரவுல நீங்க செய்த நன்மையும் கிடைக்கும், மத்தவங்களுக்கு நீங்க அனுப்புறீங்களா அவங்களும் செய்த நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாவா அப்படின்னு கேட்டா மறக்காம கமெண்ட்ல அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க. நிறைய பேர் போன வீடியோல கமெண்ட்ல அல்ஹம்துலில்லான்னு சொல்லியிருந்தீங்க. அல்லாஹத்தால யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துல இருந்தோ கவலையில இருந்தோ அல்லாஹை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹத்தால உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் கூறினுங்க. இன்ஷா அல்லா ரொம்ப மகத்துவமும் மதிப்பும் சிறப்பும் நிறைந்த மிஹராஜுடைய இரவு வரப்போகிறது. இன்ஷா அல்லா இந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய இரண்டு அமலை தான் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுவும் இஷா தொழுகையை தொழுதுட்டு இந்த ரெண்டு அமலையுமே நம்ம செய்யணும். ரொம்ப ரொம்ப பலன் கொண்ட அமல், பெரிய பலன் கொண்ட அமல். ரெண்டு அமல்களுடைய சிறப்பை சொல்லுனா நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இரண்டாவது அமல் பெரிய பலன் கொண்ட அமல். இந்த ரெண்டு அமலையுமே நம்ம எல்லோராலையுமே செய்ய முடியும். ரொம்ப சின்ன அமல் தான், நம்ம எல்லோராலையுமே ஈஸியாக செய்ய முடியும். இன்ஷால்லா இந்த அமலின் மூலமாக இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கை நலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகம் அதிகம் செய்யுங்க. ரொம்ப சின்ன அமல் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹத்தால செழிப்பாக்கி வைப்பான். இன்னும் இந்த அமல் நம்ம செய்யும் போது என்னென்ன பலன்லாம் கிடைக்குது, என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றதையும் நான் கடைசியில் சொல்றேன். இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த ரெண்டு அமல்களில் முதலாவது அமல்னு பார்த்தோம்னா இன்ஷா அல்லா நம்ம செய்ய வேண்டிய முதல் அமல் புனிதமான 27 மிஹராஜ் இரவுல, அதாவது இஷா தொழுகை தொழுவுங்க. இன்னைக்கு இஷா தொழுகையை தொழுதுட்டு உங்களால் முடிஞ்ச அளவு எத்தனை ரகாத் நஃபில் தொழுக முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவு தொழுவுங்க. இன்ன 2 ரகாத்து தொழுவலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 ரகாத்தாக நான் 4 ரகாத் தொழுவேன் அப்படின்னா 4 ரகாத் தொழுவுங்க. அப்படி இல்லாட்டினா 2 ரகாத்தாக 6 ரகாத் தொழுகலாம். இன்ஷால்லா உங்களால் முடிந்த அளவு தாராளமாக நஃபில் தொழுவுங்க. ஏன்னா புனிதமான ஒரு மெஹராஜ் இரவு இன்ஷால்லா இஷா தொழுகையை தொழுதுட்டு 2 ரகாத்தாக முடிஞ்ச அளவு நஃபில் தொழுங்க. அதிக நன்மை கொண்ட இரவு நஃபில் தொழுகையை தொழுதுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குர்ஆனுடைய இதயமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மிடம் பதிலளிக்கக்கூடிய சூரா யாசினை இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. ஆனால் எந்த முறைப்படி ஓதணும் அப்படின்றதை இப்போ நான் சொல்லிடுறேன். யாசினுடைய முதல் 2 ஆயத்து இருக்குல்லையா, யாசின் வல் குர்ஆனில் ஹகீம், இந்த 2 ஆயத்தையுமே 27 முறை ஓதுங்க. 27வது தடவை ஓதும்போது 3வது ஆயத்து இருக்குள்ளையா, இன்ன கலமினல் முர்சலீன், இதில் ஆரம்பித்து கடைசி ஆயத்தான துருஜூன் வரைக்கும் ஃபுல்லாக யாசின் ஓதி நீங்கள் முடிக்கணும். இது மாதிரி 3 முறை யாசின் ஓதி முடிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யாசின் இருக்குல்லையா அதில் முதல் 2 ஆயத்து யாசின் வல் குர்ஆனில் ஹகீம், இந்த 2 ஆயத்தையுமே 27 முறை ஓதுங்க. 27வது தடவை ஓதும்போது 3வது ஆயத்தான இன்ன கலமினல் முர்சலீன், இதில் ஆரம்பித்து கடைசி ஆயத்தான துருஜூன் வரைக்குமே யாசினை ஃபுல்லாக ஓதி முடிக்கணும். 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த அமல் இந்த இரவில், அதுவும் புனிதமான இந்த 27 இரவில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததாக குறிப்பிடுறாங்க. அதனால் இன்ஷால்லா இந்த யாசினை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இன்ஷால்லா இந்த அமலின் மூலமாக பரக்கத்தை அல்லாஹத்தால் ஏற்படுத்துவான், நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹத்தால் நிறைவேற்றி கொடுப்பான். ரொம்ப ரொம்ப சிறப்பும் மகத்துவம் நிறைந்த ஒரு சூரா இன்ஷால்லா 3 முறை ஓதுங்க. அடுத்து 2வது அமல் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமல், அல்லாஹுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமல். நாம் இதை செய்யும் போது அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல்.
இன்னும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வறுமை நீங்கி சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தேவையே மன நிம்மதி சந்தோஷம்தான். அந்த மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு ஒரு சிறந்த வேலை கிடைக்கும், வறுமை நீங்கி பரக்கத் கிடைக்கும். உங்களுடைய தேவையை இன்ஷா அல்லாஹ் எதுவாக இருந்தாலுமே சரி, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு புது வாகனமாக இருந்தாலும் சரி, இன்னும் நல்ல உயர்தரமான வேலையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வரன் கிடைக்கவாக இருந்தாலும் சரி, இப்படி நிறைய நிறைய தேவைகள் இந்த அமலின் மூலமாக, அதுவும் இந்த மிஹ்ராஜ் இரவு 27 இரவில் இந்த அமலின் பரக்கத்தால் அல்லாஹால எந்த தேவையும் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூலமாக அல்லாஹால நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த இரண்டாவது அமல் ரொம்ப ரொம்ப பரக்கத் வாய்ந்த அமல். இந்த இரண்டாவது அமலும் சரி, நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன முதலாவது அமலும் சரி, எந்த பேச்சும் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், யாரிடமும் பேசாமல் கவனமாக ரொம்ப அமைதியான முறையில் நம்ம செய்யணும். இப்போ இரண்டாவது அமலை சொல்கிறேன். அதில் முதலாவதாக நம்ம செய்யக்கூடிய ஓதக்கூடிய ஒரு அமல், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 5 முறை ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு அடுத்து எந்த ஒரு சலவாத்தாக இருந்தாலும் சரி, அதை 7 முறை ஓதுங்க. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், அதுவும் ஓதலாம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் முபாரக் வஸல்லிம் அலைஹி, அதுவும் ஓதலாம். அப்படி இல்லாட்டினா சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சலவாத்தாக இருந்தாலும் சரி, அதை 7 முறை ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு அல்லாஹுவிற்கு மிக மிக பிடித்த ஒரு திக்ர், சுபஹானல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் 33 முறை ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 313 முறை ஓதுங்க. 313 முறை ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துஆ, இதையும் 100 முறை நீங்கள் ஓதுங்க. ஓதுனதற்கு பிறகு மீண்டும் 7 முறை சலவாத்து ஓதுங்க. ஓதியதற்கு பிறகு அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று 33 முறை ஓதுங்க. அதற்கு பிறகு சூரா முஸம்மில் இருக்கலையா, ஒரு முறை ஓதுங்க. இந்த சூராவை நான் ஏற்கனவே ஓதி காமிச்சிருக்கேன், அந்த வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூரா முஸம்மில் இறுதியாக ஒரு முறை ஓதுங்க. இந்த வரிசையின்படி இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. நான் சொன்ன முறைப்படி இப்படி நீங்கள் ஓதி அல்லாஹ் விடத்தில் மன முறுகி துவாச்சுங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, நம்ம எல்லாராலையுமே செய்ய முடியும். இந்த முறைப்படி கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு அடுத்த தடவை வருமா என்னன்னு தெரியாது, அடுத்த வருடம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த இரவை யாரும் தவற விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு சொல்லுங்கள், இதை ஓதி அனுப்புங்க, கண்டிப்பாக அவங்களும் இன்ஷால்லாஹ் ஓதுவாங்க, அந்த நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஓதி மனமுருகி அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்கள் துவாக்களை அல்லாஹத்தில் அங்கீகரிப்பான். இந்த அமலை செய்துட்டு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான். அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கை வைத்து மன உறுதியோடு கண்ணீரோடு உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு கேளுங்க. அதுவும் இந்த புனிதமான சிறப்பு வாய்ந்த இந்த மிஹ்ராஜ் இரவில் நம்ம கேட்குறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய அதுவும் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹத்தில் அதை நிறைவேற்றி தருவான். இந்த இரண்டாவது அமலில் 2 ரக்கா தொழுகணும்னு அவசியம் இல்லை, முதலாவது அமலில் தான் நஃபில் தொழுது விடணும், அதற்கு பிறகுதான் யாசினை நம்ம ஓதுறோம். அப்போ இந்த இரண்டு அமலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான அமல், ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமல். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு மிஹ்ராஜுடைய இரவு இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹால தரணும். இந்த அமலின் மூலமாக எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டாலும் அல்லாஹால தந்து விடுகிறான் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து நமக்காக அல்லாஹ் தொழுகை கொடுத்து ரசூலுல்லாஹை கண்ணியமாக அனுப்பிய ஒரு அற்புதமான இரவு தான் இந்த மிஹ்ராஜுடைய இரவு.
இதன் சிறப்புகளை நம்ம அறிஞ்சிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக இறைவனை சந்தித்த ஒரு இரவு தான் இந்த மிஹ்ராஜ் இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சிறப்பும் கொடுத்த ஒரு இரவு. நமக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேரத்தை பரிசாக கொடுத்த ஒரு இரவு. வேறு எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நபிக்கு கொடுத்த ஒரு இரவு. ரொம்ப ரொம்ப சிறப்பான இரவு தான் இது. இன்ஷால்லா இந்த அமலின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நலமாக வாய்ப்புண்டு. இந்த இரவில் இன்ஷால்லா நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, வீணடிக்காதீங்க. நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய அற்புதமான ஒரு இரவு. இந்த இரவில் இந்த அமலை செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கை நலமாக சிறப்பாக மாற்றி அமைப்பான். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து நீங்கள் பயன்பெற மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் இன்ஷால்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா எல்லாமல் அல்லாஹத்தால் இந்த மிஹ்ராஜ் இரவில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹத்தால் அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையை அழகாக்குவானாக. சகலவித தீமைகளிலிருந்தும் பல முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்துருவானாக. நம் அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹத்தால் நிறைவேற்றி தந்து அருள்வானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.